ஹாய் நண்பா, இன்றைக்கி வந்து 10K டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்திரா நகர், எஸ் மாம்பட்டி, அதுதான் விக்கெட்டு. இந்த ரெண்டு பேட்டிங் அண்டு அந்த ரெண்டு பவுலிங் அண்டு. விக்கெட் கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. அவுட் ஃபீல்டு காமிக்கிறேன். அதாவது ஆஃபில் மட்டும் மரம்லாம் இருக்குது, மரத்தில் பட்டால் ஓடி தான் எடுக்கணும். பின்னாடி கிராண்டட் வச்சுருக்காங்க, அந்த வேப்ப மரத்துலேருந்து எங்கிட்டு பின்னாடி ஃபுல்லாக கிராண்டடு. அதே மாதிரி இந்த பில்டிங்கிலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக அப்படியே பவுண்ட்ரி லைன் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டில் வந்து அந்த பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் த்ரூவாக பட்டால் பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் கிரவுண்டு, எரியூர் ஸ்கூல் கிரவுண்டு. அதாவது ரைட் பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமான கிரவுண்டு, லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து மரமாக இருக்குது. இந்த சைடு மரத்தில் பட்டால் ஓடி தான் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் மேட்ச்சு யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டரமணிக்கம் வெர்சஸ் எரியூருங்க. அதாவது கண்டரமணிக்கம் பேட்டிங்கு, எரியூர் வந்து ஃபீல்டிங். இந்த மேட்சுக்கு வந்து நடுவர் வந்து கண்ணப்பன் மற்றும் லஜேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன் இருக்காரு. இந்த மேட்சுக்கு வந்து ரெண்டு ஓவர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பாலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அரௌண்ட் த விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பால். நல்ல பந்துங்க, அங்கே சான்ஸ் ஃபார் பைஸில். அதாவது பின்னாடி வந்து கிராண்டட்ல ரெண்டு ரன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பந்து. அதை பந்து டாட் பாலில் ரெண்டு ரன்னாக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் வீடாக போட்டிருக்காரு, சான்ஸ் ஃபார் இங்கே பைஸில். சிங்கிள் ஒரு ரன் மட்டும், ஒயிட் ப்ளஸ் ஒரு ரன், மொத்தம் ரெண்டு ரன்ங்க. அப்துல் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார். இங்கே நல்லா ஸ்டாப்ங்க, இங்கே முதல் டாட் பால் எடுத்துகிட்டு வராரு முத்துக்குமார் இந்த டோர்னமெண்ட்டில். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க, அங்கே லாங்கானுக்கு நேரம் அங்கே ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே பவுண்ட்ரியும் கிளியர் பண்ணுதுங்க, முதல் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு அப்துல் பேட்டில் இருந்து. குட் ஷாட்டுங்க. லாஸ்ட் த்ரீ மோர், நம்ம ஒன்று வந்திருக்கு, ஃபீல்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேட்டில் ஒரு எஜ் இருந்துச்சு, அங்கே நல்லா டேக்கனுங்க, லவ்லி டேக்கன். அங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, நாலு அடிக்க விட்டாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் இன்னும் ரெண்டு வந்துருக்கு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். காலுக்கு வந்தார் அங்கே சான்ஸ் ஃபார். நல்லா ஸ்டாப்புங்க, இங்கே டாட் பால் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனார், அங்கே தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணுறாரு லாஸ்ட் பால். அதோட அந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டில் இருந்து எட்டு ரன்னுக்கு ஆடிருக்காங்க கண்டரமணிக்கம். செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எண்டில் ராஜ் ஸ்ட்ரைக்கில் வந்து சரவணன் இருக்காரு. ஃபஸ்ட் பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஒன்ங்க தெளிவாக பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இங்கே டாட் பாலை பதிவு பண்ணுறாரு அந்த டாட் பால். செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனார், பேட்டில் ஒரு நிப்பு இருந்துச்சு ஆனால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காருங்க. இங்கே பேக் டு பேக் டாட் பால். தேர்ட் ஒன் ஏறி மறிச்சு அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் பாலை வாட்ச் பண்ணல, அங்கே கிளியர் பண்ணுதுங்க பவுண்ட்ரி. அதாவது சரவணன் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராரு. ரெண்டு பந்து இருக்குது, டவுன் த விக்கெட் போனார் ஆனால் அங்கே போல்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க விக்கெட். ரெண்டாவது விக்கெட் அளக்குறாங்க கண்டரமணிக்கும். இன்னும் ஒரு பால் இருக்குது, லாஸ்ட் ஒன். கண்டிப்பாக அந்த பால் பெரிய ஷாட் கொடுக்காமல் போட்டாகணும். அங்கே ஒயிடாக போட்டிருக்காரு லாஸ்ட் பால். லோட்டஸாக கன்வெர்ட் பண்ணி அங்கே பவுலருக்கு நேரே நல்லா ஸ்டாப்புங்க. சான்ஸ் ஃபார் அங்கே சிங்கிள் ஒரு ரன் மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு ஓவருக்கு ரெண்டு விக்கெட்லேருந்து 15 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கண்டரமணிக்கும். 16 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ் மற்றும் முத்துக்குமார் வந்திருக்காங்க. ராஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. பவுலிங் இல்லை, ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி அன்சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட் ஒன். இழுக்கில் இழுத்து போட்டார், இங்கே நல்லா கேரிங்க. போட்டாரு நல்லா கனெக்ட் இருந்துச்சு, அங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. ஆறு முத ஆறை எடுத்துகிட்டு வராரு, முத ஆறை பதிவு பண்ணுறாரு இந்த டோர்னமெண்ட்டில் ராஜ். நல்லா ஷாட்டுங்க. ஏழு ரன் தேவை. நல்லா பந்துங்க, குத்து நடத்துல அந்த கீழே வந்திருக்கு, அங்கே பெரிய ஷாட்டுக்கு போனார் ஆனால் அங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அன்சாரி. ஆறு அடிக்க விட்டாலும் அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. முதல் விக்கெட் இழக்கிறாங்க ராஜ் விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா மருது பாண்டி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு.
இவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் டெஸா போட்டாரு, ஆனால் இங்கே லாங் ஆஃபுக்கு நேரம் அடிச்சார். அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க, சிங்கிள் ஒரு ரன் மட்டும் எடுத்துட்டு வராங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து முத்துக்குமார் ஷேக்கில் வந்திருக்காரு. இவர் சந்திக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு தப்பான பந்து, அங்கே ஃபைன் லெக் திசையில் அடிச்சுட்டு ரெண்டு ரன் கால் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க, சான்ஸ் ஃபார் இங்கே ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ரெண்டு ரன் எடுத்துட்டு வராரு. சந்திச்ச முத பந்தே முத்துக்குமார் பேட்டில் இருந்து ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டில் இருந்து 12 ரன் காட்டியிருக்காங்க ஏரியூர் பேட்ஸ்மேன். 6 பந்துக்கு 4 ரன் தேவை. செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி மாதவன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 6-4 பார்ப்போம். ஒரு விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து குத்தி போட்டாரு. அங்கே சான்ஸ் ஃபார் பைஸில் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. கிராண்ட் ரன் நினைக்கிறேன், 2 ரன் கொடுத்துருக்காங்க. கிராண்டட் 2 முத பாலே 2 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒய்டா போட்டிருக்காரு, மேட்ச் டிரா பண்ணுறாங்க ஏரியூர். இன்னும் 1 ரன் தேவை. செகண்ட் ஒன் பேட்டில் ஒரு எஜ் இருந்துச்சு, சான்ஸ் ஃபார் நல்லா டைரக்ட் இட்டுங்க. இன்னும் 1 ரன் தேவை மேட்சை வின் பண்ண. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. மேட்ச் ட்ராவானா விக்கெட் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. அவங்களுமே 2 விக்கெட்டு, அவங்களும் 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. பார்ப்போம் கடைசியில் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு. 4-1 நியூ பேட்ஸ்மேன் மாற்று கை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் இங்கே கவர்ஸுக்கு நேர பவுண்டரியை கிளியர் பண்ணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை ஏரியூர் இந்த மேட்சை வின் பண்றாங்க. மேட்ச் 1 பை ஏரியூர். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.